ராமானுஜதய பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்தஜிதராணி திரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரண உஷரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் குலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால இதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரி தடீ சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசத சிரசித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனிகளிதம் யாவலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயா அன்னவயல் புதுவய ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுழர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியன்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மாலே மணிவண்ணா மார்கை நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேலோரெம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 26வது பாசுரம் மாலே மணிவண்ணா அப்படின்ற பாசுரம். இதற்கு முன் பாசுரத்தில் உன்னை அறுத்தித்து வந்தோம்னு கிருஷ்ணன் திருவடி வாரத்தில் தங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னார்கள். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தும்னு சொன்ன மகிழ்ந்தேலோ ரெம்பாவாயின்னு சொன்ன கிருஷ்ணன் இந்த கோபிகைகளை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய அபேட்சிதம்லாம் என்ன என்ன அப்படின்னு ஆசையா கேட்கிறானா. அப்போ தங்களுக்கு எது வேணுமோ அதை இந்த பாசுரத்தில் விண்ணப்பிக்கிறார்கள் இந்த கோபகன்னிகைகள். எம்பெருமான் ஆசிரித பட்சபாத்தியாக இருக்கக்கூடியவன், அவனுடைய அந்த தன்மையை சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் ஆச்சரியமாக சாய்கிறார். நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி குச்சேலா குப்ஜாசா பிரஜ யுவதையோ மால்ய கிருதிதி அமீஷாம் நிம்னத்வம் ரிஷகிரிபதே உன்னதிமபி பிரபூதை ஸ்ரோதோபிஹி பிரசவம் அனுகம்பே சமயசி. ஸ்ரீனிவாசன் தயையை தயாதேவின்னு ஆக்கி அந்த தயாதேவி உன்கிட்ட இல்லாம போனா எம்பெருமானே நீ தண்டதரனாகவே எப்பவும் இருந்திருப்பாய், தவறு செய்கிறவாளுக்கு தப்பு கேத்தார் போல் தண்டனை வழங்கி கொண்டிருந்திருப்பாய், அந்த தயாதேவி இருந்தபடியினால் நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டோம்ன்ற நிலைமையில சுவாமி தேசிகன் தயாசதகம் பாடினார். அதுல அந்த எம்பெருமான் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ண காலத்தில் அவன் வெளியிட்ட அவனுடைய அந்த வாத்சல்யம் பக்த வாத்சல்யம் அதை அழகாக எடுத்து சொல்லி அவனுடைய அந்த தயா பிரவாகம் திருவேங்கடமுடையானுடைய தயா பிரவாகம் வேகமா அடிச்சுன்னு வரைச்ச மேடு பள்ளம் ரெண்டையும் சமமானமாக ஆக்கிடுறது அப்படின்னு சாய்க்கிறார். நிஷாதானாம் குகப்பெருமாள்னு சம்பிரதாயத்தில் சொல்லக்கூடிய அந்த வேடுவர் தலைவன், அதே மாதிரி கபி குலபதிகி சுக்ரீவ மகாராஜர்னு சம்பிரதாயத்தில் பேசக்கூடிய அந்த சுக்ரீவன், ஏதோ தாய் தகப்பன் பெயர் தெரியாத ஒரு மூதாட்டி சபரி என்பவள், காபி சபரி
குச்சேலாக அந்த கிருஷ்ணனுடைய பால்ய சிநேகிதர் அந்த குச்சேலர் குப்ஜா கம்சனுடைய ராஜதானியில கம்சனுக்கு சந்தனம் அரைத்து கொடுத்து பணிவிடை செய்கிற ஒரு கூன் விழுந்த ஒரு பெண்மணி, கோபிகா ஸ்திரீகள், மாலாக்காரர். ஆக ராமாவதார காலத்திலையும் கிருஷ்ணாவதார காலத்திலையும் சம்பந்தப்பட்டவாள். இவாளுடைய தாழ்வு, எம்பெருமானுடைய மேன்மை, அது ரெண்டையும் பார்க்கிறார். உன்னுடைய மேன்மையாகிய அந்த மேடு, இவா தாழ்மையான இந்த பள்ளம், உன்னுடைய அந்த கிருபையாகிய அந்த வெள்ளம் அப்படியே, தயையாகிய வெள்ளம் அப்படியே பாஞ்சு மேட்டையும் பள்ளத்தையும் சமானமாக ஆக்கிடுறதுன்றார் சுவாமி தேசிகன். ஆக எம்பெருமான் அப்படி பக்த வாத்சல்யத்தோட இருக்கிற காரணத்தினால இப்ப அந்த ஸ்லோகத்தை விசேஷமாக நாம் அனுபவிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை. ஆனா அப்படினால எம்பெருமான் பக்த வத்சலன், இவன் ரொம்பவும் வாத்சல்யத்தோட இந்த கோபிகைகள் எதிரில் அவன் கேட்கிறான், உங்களுடைய அபேட்சிதம் என்னான்னு கேட்கிறான். அப்போ கிருஷ்ணா, மார்கசீர்ஷ ஸ்நானம்னு ஒரு விரத விசேஷம், அது சிஷ்டாச்சார சித்தமாக இருக்கு, மேலையார் செய்வனகள்னு நிலைமையில இருக்கு, அது அதைத்தான் நாங்கள் வந்து அனுஷ்டிக்கிறோம். அதற்காக வேண்டி சில வஸ்துக்களை உன்கிட்ட நாங்கள் கேட்டு பெற வந்தோம் அப்படின்னு தங்களுடைய விஜ்ஞாபனத்தை இந்த பாசுரம் மூலமாக இவா செய்கிறார். அதற்கு முன்னாடி எம்பெருமானை, ஸ்ரீகிருஷ்ணனை கண்ணால தரிசிக்கிறார்கள். அப்படி தரிசிக்கிற சமயத்தில் அந்த கிருஷ்ணனை அப்படியே ஆசை தீர இவர்கள் கண்ணால் பருகுகிறார்கள். அப்படி பார்க்கிற சமயத்தில் அந்த எம்பெருமானை பார்த்துட்டு மாலே அப்படின்னு முதல்ல கூப்பிடுறாள் அண்டாள். அத்தோடு நிக்கல, மணிவண்ணான்னு கூப்பிடுறாள். ஆஹா, எப்பேற்பட்டவன் இவன், ஆசிரித்த விஷயத்துல வியாமோகத்தோடு கூடினவன், அன்போடு கூடினவன். ஆக ஆசிரிதர் விஷயத்திலே அன்பு கொண்டவன் இந்த கிருஷ்ணன் அப்படின்னு நினைச்சுக்கிறாளா இவா. மாலே அப்படின்னு கூப்பிடுற, நாங்கள் இதற்கு முன்னாடி நாராயணனே நமக்கே படை தருவான்னு முதல் பாசுரத்தில் சொல்லி, பார்க்கடல் பையத்துயின்ற பரமன் அடிப்பின்னு சொல்லி, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால்னு சொல்லி, அவனை நாராயணனாகவும் பார்க்கடல் பையத்துயின்ற பரமனாகவும் தேவாதி தேவனாகவும் நினைச்சிருந்தோம். ஆனா இதெல்லாம் அவன் மேல பூசப்பட்டிருக்கிற ஒரு பூச்சு மாதிரி, ஒரு வர்ணத்தை எடுத்து பூசினா மாதிரி, அது இடு சிவப்பு. ஆக இந்த நாராயணன், தேவாதி தேவன், இதெல்லாம் அவன் மேல பூசப்பட்ட இடு சிவப்பு, ஒரு மேல் பூச்சு, ஒரு வண்ண பூச்சு. அந்த வண்ணம் எல்லாம் அந்த வர்ணத்தை என்ன அலம்பிட்டு அதை நீக்கிட்டு பார்த்தோமானா உள்ளுக்குள்ள அவனுடைய உண்மையான தன்மை எப்படி இருக்குன்னா, ஆசிரித வியாமோகம் தானே அவங்கிட்ட இருக்கு, அதை நினைச்சு பார்க்கிறாளாம் அண்டாள். எம்பெருமானை பத்தி நினைக்கச்சியே, அவன் எங்க நாம் எங்க, நம்மால் அவங்கிட்ட அணுக முடியுமான்ற நிலைமை ஆழ்வார்களுக்கு இருக்கும். அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் ஆர், சுவாமி நம்மாழ்வார் பாசுரமிட்டார். அவன் எப்பேற்பட்டவன், அவன் எல்லா உலகத்துக்கெல்லாம் சுவாமி, அவன் திருவாழியை கையில் ஏந்தி இருப்பவன், சுதர்சன சக்கரத்தாழ்வானை கையில் ஏந்தி கொண்டிருப்பவன். அவன் எங்க இருக்கிறவன், சாட்சாத் சிவைகுண்டாதிபதி அவன். அவன் எவ்விடத்தான் யான் ஆர், தாழ்ந்தவனான நான் எங்க அவன் எங்க அப்படின்னு ஆழ்வார் பயந்தது உண்டு. அவன் மேன்மையை கண்டு அகலத்தார் ஆழ்வார். ஆனால் அந்த மேன்மை என்பதானது அவன் மேல பூசப்பட்ட ஒரு
பூச்சு மாதிரி இருக்க தவிர உண்மையா அதை கலைந்து பார்த்தால் அவன்கிட்ட இருக்கக்கூடியதான அந்த குணம் ஆசிரித வியாமோகம் என்பதை அறுதியிட்டு சொல்கிறாள் அண்டாள் மாலே அப்படின்ற இந்த சொல்லால. இதை நம் பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணச்சு அழகா சொன்னாவா, ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு உள்ளீடு எது, அதாவது ஸ்ரீமத் ராமாயணம் நமக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல அந்த சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் கிட்ட தென்படுகிற அந்த மகாகுணம் அந்த கல்யாண குணம் எது, அதே மாதிரி கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணன் கிட்ட தெரிகின்ற அந்த மகாகுணம் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதற்கு பதில் சொல்ற, ராமாவதார காலத்துல ராமபிரான் அவன்கிட்ட தென்பட்ட மகாகுணம் அதை நாம் சொல்ல வேண்டாம், பிராட்டியினுடைய திருவாக்கு மூலமாகவே நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக எழுதுறார். ஸ்ரீராமாயணத்திற்கு உள்ளீடாக பெரிய பிராட்டி அதாவது சீதா பிராட்டி ராவணன் எதிரில் பேசச்ச விதிதசகி தர்மஜக சரணாகத வசலக தேன மைத்ரி பவத்து தே எதி ஜீவித்தும் இச்சசி. எங்க ஆத்துக்கார் எப்பேற்பட்டவர் தெரியுமா, சரணாகத வத்சலக, சரணம்னு வந்தவாள் விஷயத்தில் வாத்சல்யத்தோட இருக்கிறவர், அவரோட நீ தோழமை பாராட்டு, எதி ஜீவித்தும் இச்சசி, நீ உயிர் வாழ விரும்பினால் அவரோட நீ வந்து நண்பராக அவனோடு அவரோடு இரு, ஏனென்றால் என் ஆத்துக்கார் எப்பேற்பட்டவர், என் கணவர் எப்பேற்பட்டவர்னா சரணாகத வத்சலக, சரணாகத வாத்சல்யத்தோட கூடினவர். ஆக ராமபிரானுடைய ஒரு கல்யாண குணமாக அந்த வாத்சல்யத்தை அழகாக வெளியிட்டாள் சீதா பிராட்டி. அதே கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் கிட்ட தென்படுகிற குணமாக ஆண்டாள் நமக்கு வெளியிடுகிற அந்த குணம் எதுன்னா ஆசிரித வியாமோகம் அப்படின்ட்டா மாலே என்ற சொல்லால ஆண்டாள் அதை அழகாக நமக்கு தெரிவிக்கிறார். சீதா பிராட்டி சொன்னது வாத்சல்யம், கோதை பிராட்டி சொன்னது மாலே ஆசிரித வியாமோகத்தோடு கூடினவனே, ஆசிரிதர்கள் விஷயத்தில் அன்பு கொண்டவனே. ஆக கிருஷ்ணாவதாரத்தினுடைய உள்ளீடு ஆசிரித வியாமோகம் என்கிற அந்த மகாகுணத்தை அறுதியிட்டு பேசினார்கள் இந்த கோபகன்னிகைகள். ஆக ராமனுடைய பிரதான குணம் அந்த சரணாகத வத்சலா என்பது, கிருஷ்ணனுடைய அந்த பிரதானமான குணம் இந்த மால் என்ற அந்த சொல்லால ஆசிரித வியாமோகம் என்பதை சொன்னார்கள் இந்த கோபகன்னிகைகள். இந்த மாதிரி மாலேன்னு சொல்லி ஆசையா அப்படியே பார்த்துட்டு இருக்கு, கண்ணால் ஆரப்பருகின்ற நிலைமையில் அப்படி பார்த்துட்டு இருக்க சமயத்தில் கிருஷ்ணனும் இவால அப்படியே பெரும் பித்து பிடிச்சவன் மாதிரி ஆன்னு பார்த்துருக்கானா, அவன் அப்படி பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அவருடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, இங்கே கிருஷ்ணன் எழுதியிருக்கார் எதிர கோபகன்னிகைகள் நின்று இருக்கா, இவாளுடைய அந்த ஒரு அந்த எதிர் எதிர இவா இருக்கிற அந்த அந்த நிலைமை இருக்க அது எப்படி இருக்குன்னா, அந்த நாள் ராமாவதார காலத்தில் விபீஷணன் ஆகாச மார்க்கத்தில் கைகூப்பி நின்று கொண்டு நான் வந்திருக்கேன் விபீஷணன், அதை அவற்றை ராமபிரானிடம் சொல்ல வேண்டும்னு நிவேதயத்த மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு அவன் சுக்ரீவ மகாராஜரை பார்த்து சொல்றான். கட்டாக சுக்ரீவ மகாராஜரை நடுவிலே நிறுத்தினான் விபீஷன் ஆழ்வான். ஆக அவன் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிருக்க சமயத்தில் ராமபிரான் விபீஷன் ஆழ்வான பார்க்கிறார். பார்க்கச்ச அவர் என்ன நினைச்சுக்கிறார், ஆஹா இவன் வந்திருக்கானே, இவ தமையனே வந்தாலும் ராவணனே வந்தாலும் நான் ஏத்துப்பினேன் அப்படின்ற குணத்தோட இவர் இருக்கார். விபீஷணனுக்கோ நடுக்கம் ஒரு அச்சம், ராவணன் பின்னே பிறந்தவன் நான், அவனுக்கு அனுஜன் அவன் தம்பி நான். ஆக ராவணன் பின்னே பிறந்த நம்மை இந்த ரகுகுலத்திலே பிறந்த ராமபிரான் கை கொள்ளுவாரா, இவன் மனசில் நினைச்சுக்கிறான்.
ஆனா ராமபிரான் நினைச்சுக்கிறார், இவர் தமையனே வந்தால் நான் ஏத்துப்பனேன், எதிவா ராவண ஸ்வயம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். ஆக அத்தோடு நிக்கல பூர்வாச்சாரியாள், சீதா பிராட்டி அனுமனிடம் சொல்லி அனுப்புறா, ஊர்த்வம் மாசான் நஜீவிஷியே, இன்னும் ஒரு மாச காலம் தான் நான் ஜீவிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்புற. அனுமன் அதை வந்து ராமபிரான் கிட்ட சொல்றார், அவ ஒரு மாச காலம் உயிர் தரிச்சு இருப்பாளா, என்னால் அப்படி இருக்க முடியே, நஜீவேயம் க்ஷணம் அப்பி வினா தாமசி தே க்ஷணம், ஒரு க்ஷணம் கூட என்னால் அவளை விட்டு இருக்க முடியலையே. ஆக தன்னிடம் அன்பு விஞ்சி இருக்கிறவாள் விஷயத்துல சர்வேஸ்வரனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்றத சுவாரஸ்யமாக நம் பூர்வாச்சாரியால் நமக்கு காட்டி தந்தார்கள். இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, திருக்காட்கரை திவிதேசம் கேரளாவில் இருக்கு, மலையாள பூமி, காட்கரை அப்பன்னு பெருமாள் திருநாமம், பெரும் செல்வ நாயகி தாயார், புஷ்கர விமானம், கபில தீர்த்தம், கபில மகர்ஷிக்கு பிரத்யட்சம் அந்த பெருமாள், மலைநாட்டு திருப்பதியில் அது ஒண்ணு, திருக்காட்கரை திவிதேசம். அந்த பெருமாளை தான் அவதாரம் பண்ண புளியமரத்வர் அந்த பொந்துல உட்காந்து யோக தசையில சுவாமி நம்மாழ்வார் நினைக்கிறார். அப்படியே அந்த கோயில், அந்த கோபுரம், கர்ப்பகிரகம், பெருமாள் அவருக்கு சேவையாளர். அப்படி சேவையான உடனே அப்படியே இந்த பெருமாளை வாரி எடுத்து அப்படியே விழுங்கிடணும்னு அவ்வளவு ஆசையா இருக்கான் ஆழ்வாருக்கு. ஆனா நான் அப்படி நினைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த திருக்காட்கரை அப்ப எப்படி இருக்கான்னா, அப்படியே இந்த ஆழ்வாரை எடுத்து அப்படியே ஒரு தீர்த்தம் சாப்பிடுற மாதிரி பருகிட்டான். வாரிக்கொண்டுன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர்வுற்ற என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முற்றப்பருகினான் காக்கும் காட்கரையப்பன் கடியனே. கார் ஒக்கும் அவன் நீலமேக சியாமலன், மேகத்தை மேக வண்ணன், அப்படி மேகத்தை நிகர்த்த அந்த வண்ணத்தோடு கூடின அந்த திருக்காட்கரை அப்பன், திருக்காட்கரை அப்பன் என்ன பண்ணான், அவன் கடியனவன். கடியன்னா ஸ்வகாரியே ஜாகரூகா, அதாவது தன்னுடைய காரியத்துல ரொம்ப முனைப்பா இருப்பான், தன் காரியார்த்துக்கு ரொம்ப முனைப்பாக செயல்படுவான், அப்பேற்பட்டவன் ஆச்சு அவன் அப்படின்னு சுவாரஸ்யமாக திருவாய்மொழியில ஒரு பாசுரம் இருக்கு. ஆக எம்பெருமான் கிருஷ்ணன் அதே நிலைமையில் இருக்கிறபடியினால மாலேன்னு கிருஷ்ணனை பார்த்து கூப்பிடுறாய்வா. எம்பெருமானுக்கும் இந்த கோபகன்னிகைகளுக்கும் இருக்கக்கூடியதான அந்த வாஞ்சை, எம்பெருமானுக்கு கோபகன்னிகைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய வியாமோகம், கோபகன்னிகைகளுக்கு எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடியதான அந்த பக்தி, அந்த அன்பு. அந்த அன்பு எப்படி இருக்குன்னா, அதனில் பெரிய என்னவான்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு நிலைமை. ஆக மாலே அப்படின்னு இவ ஆசையாக பெருமாளை கூப்பிடுற. ஏன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்றது வேதம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேதனிகி தங்குஹாயாம் பரமே வியோமன் சோஸ்னுதே சர்வான் காமான் சஹா பிரம்மணா விபஸ்சிதேதி அப்படின்னு சொல்லி வேதம் அந்த பரநிலைமையில, பரநிலைன்ற மொழிய பராவஸ்தா, அதாவது ஸ்ரீவைகுண்டாதிபதியாக பரமாசுதேவனாக இருக்கிற அந்த பரமாத்மா, அந்த சர்வேஸ்வரன், ஞானம் முதலிய குணங்களே வடிவெடுத்தவன் அப்படின்னு வேதம் சொல்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு அவதார நிலையில அந்த பரபிரம்மம் எப்படி இருக்கும்னா, அந்த சர்வேஸ்வரன் எப்படி மாறுவான் அவதார நிலையில, ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் பண்ற அவதார நிலையில அவன் வந்து அன்பே வடிவெடுத்தவன் அப்படின்றாள் ஆண்டாள்.
அதை மாலே என்று சொல்லார் சொல்றாள். ஆக பராவஸ்தையில சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு அந்த எம்பெருமானுக்கு ஒரு அடையாளத்தை காட்டித்து வேதம். ஆனா ஆண்டாள் தசையில எம்பெருமானுக்கு அடையாளத்தை காமிக்கிறா. எம்பெருமான் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் வந்து அன்பே வடிவெடுத்தவன் அப்படின்னு சொல்ற மாலே அப்படின்ற அந்த வியாமோகம், எம்பெருமானுக்கு தன்னை அண்டினவர்கள் விஷயத்தில் அவன் காட்டுகின்ற அந்த பரிவு இருக்க, அந்த அன்பு இருக்க, அந்த அன்பை நம்முடைய அழுவார்கள் பல விதத்தில் அனுபவிச்சிருக்கார்கள். மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே மேல் மேலால் பறந்த வயில்காப்பான் வினதைச் சிறுவன் சிறகென்னும் மேலா பின்கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. தகப்பனார் பெரியாழ்வாராலே பால்யம் முதற்கொண்டு நன்றாக வளர்க்கப்பட்ட ஆண்டாள் யுக்த வயசு வந்த உடனே, விவாக வயசு வந்த சமயத்தில் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன்னு அந்த திடமான அத்தியவசாயத்தோட, அந்த திடமான எண்ணத்தோட, நான் மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நமானுஷம் அகம் விருணே அப்படின்ற நிலைமையில் அவ இருந்தாள். பக்தி அவளுக்கு அதிகமாக கிருஷ்ணன் கிட்ட ஏற்பட்டது. அந்த பக்தி பரபக்தி ஆச்சு, பரபக்தி பரமபக்தி ஆச்சு, பரமபக்தி பக்தியினுடைய பராகாஷ்டைக்கு போச்சு. மேலாம் நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஆண்டாள் அந்த பக்தியினுடைய மேலாம் நிலைமைக்கு போன ஆண்டாள் கிருஷ்ணன் சஞ்சரித்த இடங்கள்லாம் நான் போய் பார்க்கணும்னு அவள் கிளம்பிட்டா. நேராக அங்க போய் கேட்கிறா, கிருஷ்ணனை பார்த்தீர்களா பார்த்தீர்களான்னு கேட்கிறா. கிருஷ்ணனை பார்த்தீங்களான்னு கேட்கச்சு அவ எப்படி கேட்கிறா? மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை. அவன் பிறப்பே எப்பேற்பட்டது? அவன் அன்பே வடிவெடுத்தவனாக அவன் பிறந்த நம்பியாச்சே, உபகாரம் பண்றவனாச்சு. அவன் அவன்கிட்ட அன்பா இருக்க வாழ் விஷயத்தில் அப்படியே அன்பை சொரிபவனாச்சே அவன். மாயே மாலே செய்யும் மணாளனை அத்தோன்னுக்கல ஆண்டாள். ஏலா பொய்கள் உரைப்பானை, வாய் திறந்தா நிறைய பொய்கள் பேசுவான். என்ன, ராமாவதாரத்தில் மெய்யும் கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யுமிரே ஆசிரிதற்கு தஞ்சம்னா பூர்வாச்சாரியாள். ஆக ராமாவதாரத்தில் ராமபிரான் காட்டின அந்த மெய், அந்த சத்தியம், சத்தியவாதீச்ச ராகவாக அந்த மெய், ராமோ திர் நாபி பாஷத்தே, ரெண்டாவது பேச்சு இல்லை அவங்கிட்ட. கிருஷ்ணாவதாரத்தில் பொய்யும், கிருஷ்ணன் வாய் திறந்தா நிறைய பொய் பேசியிருக்கான், அதை இங்கே சொல்ற பூர்வாச்சாரியாள். கிருஷ்ணன் ஒரு வீட்டில் மேல உரிமையில வச்சிருந்த வெண்ணையை எடுக்கிறதுக்காக தன் தோழர்களை குனிய சொல்லி அவ மேல ஏறி நின்று அவன் அந்த வெண்ணை பானை உள்ள கையை விட்டு வெண்ணையை எடுத்துட்டு இருக்கான். வீட்டு எஜமானன் வந்துட்டான். ஏய் கிருஷ்ணா என்ன பண்றாங்க? உடனே இவன் சொல்றான், என் கண்ணுக்குட்டி உன் காணோம், அது தேடிட்டு இருக்கேன். நவநீத பாண்ட விபரே ஹஸ்தம் கிமர்த்தம் அப்படி கேட்ட உடனே கஞ்சன வத்சகம் மிருக யுத்தம்ன்றான். ஒரு கண்ணுக்குட்டி தேடின்னு வந்தேன், இங்க இருக்கான்னு பாக்கிறேன். இந்த மாதிரி ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே, இங்கே வந்து பாத்தீங்களா அப்படி கேட்ட உடனே அங்க இருக்கவா சொல்றாளாம், மேலால் பறந்தவையில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. கிருஷ்ணன் அந்த பசு கன்றுகளை மேய்த்துக் கொண்டிருந்த சமயத்தில் கிருஷ்ணன் பேர்ல வெயில் படக்கூடாதுன்றதுக்காக அந்த வினத்தையினுடைய மகன் வைனத்தேயன் கருடாழ்வார், அந்த கருடாழ்வார் தன் சிறகுனாலேயே ஒரு குடமாறி பிடிச்சு கிருஷ்ணன் பின்னாடியே போயிட்டு இருந்தார். மேலால் பலர்ந்தவையில் காப்பான் வினதை சிறுவன் சிறகு என்னும் மேலாப்பின் கீழ், அந்த மேலாப்பின் கீழே அந்த மேல் கட்டுன்றவாள விதானம், அதன் கீழே அப்படி வந்துட்டு இருந்தான் கிருஷ்ணன். எங்க பிருந்தாவனத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாலும் அங்க இருக்குவா. மேலாப்பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. அந்த நிலைமையில அவன் மாலாய் விளங்கக்கூடியவன், ஆசிரித வியாமோகத்தோட கூடினவன். அதை ஆண்டாள் அழகாக இங்க சொல்றாள்.
ஆக அது மாத்திரம் இல்ல, குன்றமெடுத்து மழை தடுத்து இளையாரோடும் மன்றில் குறவை பிணைந்தமால் என்னை மால் செய்தான் முன்றில் தனி நின்ற பெண்ணை மேல் கிடந்தீர்கின்ற அன்றியின் கூட்டை பிரிக்க கிற்பவரார்களோ. திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி என்ற தன்னுடைய பிரபந்தத்தில் அருளி செஞ்ச அழகான பாசுரம், குன்றமெடுத்து மழை தடுத்து கோவர்தனகிரியை எடுத்து தாங்கி பிடித்து மழை அவர்கள் மழை தாரை அந்த வருஷ பிந்துக்கள் அவன் மேல படாமல் அதை தடுத்து அந்த அதிமானுஷ கிருத்தியத்தை அந்த காரியத்தை அத்தோடு நில்லாமல் இளையாருடும் மன்றில் குறவை பிணைந்தமால் அந்த சின்ன வயசில் இருக்கிற அந்த சேர்ந்து மன்றில் அதாவது நார்ச்சந்தியில நாலு ரோடு கூடுற இடம் அதை மன்றில் அந்த குறவை பிணைந்தமால் அந்த நார்ச்சந்தியில அந்த ராசக்கிரீடை பண்ணான். அப்படி ராசக்கிரீடை பண்ண அந்த ஸ்ரீகிருஷ்ணன் என்னை மால் செய்தான், என் விஷயத்திலேயும் தன்னுடைய அன்பை சொரிகிறான் செய்தான் சொரிந்தான் அன்பை பொழிந்தான். சொல்றது யாரு? பரகால நாயகி திருமங்கையாழ்வார் நாயிகாபாவத்தில் அழகாக இந்த மாதிரி சொல்றார். அந்த நிலைமையில என்னை மால் செய்தான் சொல்லி அவன் மால் செய்பவன் வியாமோகத்தோட கூடினவன் அப்படின்றத ஆழ்வார்கள் இந்த மாதிரி அனுபவிக்கிறத நம் பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்றார். மாலே அப்படின்றாளாம். இந்த மாலேன்ற சொல்லுக்கு மற்றொரு அர்த்தம் பெரியோனேன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பெரியவன் அர்த்தம். ஆக நீ எல்லாரை காட்டிலும் பெரியவன் அல்லவா, அனோரணியான் மகதோ மகியான் அப்படின்னு உபனிஷத் பேசுகின்ற நிலைமையில அவன் பெரியவன். இதனால அந்த எம்பெருமானுடைய அந்த பரத்துவம் சொல்லப்படுறது. மாலே என்ற சொல் எம்பெருமானுடைய பரத்துவத்தையும் நமக்கு வெளியிடுகிறது. என்ன, அவன் வந்து வைகுண்டாதிபதியாக இருக்கிற சமயத்தில் பரமாசுதேவனாக இருக்கிற சமயத்தில் அங்க நித்திய சூரிகள் தத் விஷ்ணோ பரமம் பதகும் சதா பசியந்தி சூரயா அப்படின்னு வேதம் சொல்ற மாதிரி சதா தரிசனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நித்திய சூரிகள். அவன் அப்படி சதா தரிசனம் பண்ணக்கூடிய நிலை அந்த பரமாசுதேவனுக்கு இருக்குன்னு அவன் அவனுடைய மேன்மையை பேர்பட்டது. என்ன, இந்த சூரயா சிரஸ்த பந்தாக அப்படின்னு சொல்லி அந்த சம்சாரமாகிய பந்தம் விடுபட்டவர் பந்தமே இல்லாதவர்கள் தான் நித்திய சூரிகள் அழைக்கப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட சம்சார பந்தமற்ற அந்த ஸ்ரீவைகுண்டத்திலேயே வாழ்ச்சி பெற்று இருக்கின்ற அனந்த கருட விஸ்வசேனாதிகள் ஒன்பது அனபாயிகள் அதே மாதிரி மற்ற பத்த ஜீவர்கள் முக்தாத்மாக்கள் அத்தனை பேரும் அந்த பரத்துவத்தை கண்டு அந்த எம்பெருமானை என்ன மாதிரியெல்லாம் அவர் அனுபவிக்கிறார்கள் அது ஆழ்வார் கூட திருவிருத்தத்துல சூட்டுணன் மாலைகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயவெண்ணில் ஈட்டியவெண்ணை தொடுவுண்ண போந்து இமலேத்துவன் கூன் கூத்தினை ஆடினை கூடு கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கேன்னு திருவிருத்தத்தில் அழகா சாதிக்கிறார் நம்மாழ்வார். அந்த நிலைமையில அவன் அவனுடைய அந்த பரத்துவம் அப்படி பொலிய எம்பெருமான் இருக்கின்றான் வைகுண்டாதிபதியாக. அந்த அந்த பொருளை கூட இங்க சொல்றா பூர்வாச்சாரியால் மாலே அப்படின்னு கூட்டாளாம். மணிவண்ணா அடுத்ததாக மணிவண்ணான்ற. ஆக எம்பெருமான் எப்படி இருக்கான்னா ஸ்ரீகிருஷ்ணன் இந்திரநீல கல் மாதிரி இந்திரநீலம் மாதிரி அவனுடைய அந்த தேக காந்தியானது இருக்காம், திருமேனியினுடைய அந்த காந்தியானது இருக்காம், நீல ரத்தனம் போன்ற வடிவை உடையவனாக ஸ்ரீகிருஷ்ணன் தென்படுகிறான். ஆக இவன் நீல ரத்தனம் மாதிரி இருக்கிறபடினால இவனை வந்து அப்படியே முந்தானையில முடித்து முடிந்து கொள்ளலாம் நிலைமையில இருக்கிற ஒரு ரத்தனம் இவன் கோபால ரத்தனம். அப்பேற்பட்ட இவனை மாலே மணிவண்ணா மணிவண்ணான்னு கூப்பிடுறாளாம். என்றும் எனக்கு இனியானை என் மணிவண்ணனை அப்படின்னு பெரியாழ்வார் வர்ணிக்கிறார். என்றும் எனக்கு இனியான், எப்பவுமே எனக்கு ரொம்ப இனிமையானவன் அவன், என் மணிவண்ணனை எனக்கு அவன் மணிவண்ணன் மாதிரி. அதாவது
நீல ரத்தனம் மாதிரி பிரகாசிப்பவன் அப்படின்னு சொல்றார். ஆக அந்த நிலைமையில எம்பெருமான் இருக்கிறபடினால அவன் மாலாய் விளங்குகிறான், பெரியவனாய் விளங்குகின்றான், அன்பு விஞ்சி ஆசிரிதர்கள் விஷயத்தில் அன்போடு கூடியவனாய் விளங்குகிறான். ஆக மாலாய் விளங்குகின்றான், மணிவண்ணனாகவும் திகழ்கிறான். மாலே மணிவண்ணா அப்படின்னு கூப்பிடுறாளாம் அண்டாள் அப்படின்னு கூப்பிடுறா. இப்படி மாலே மணிவண்ணான்னு கூப்பிட்டதுபடினால அந்த ஆண்டாளுடைய, அதாவது ஆண்டாளுடைய இதயத்தில் அந்த எம்பெருமான் அவன் நிலைமை அவன் எப்படி இருக்கான்றத ஆசை தீர அவளுக்கு பேச முடியல. ஆஹா, என்ன அழகா இருக்கான், நம்ம கிட்ட அன்பு அப்படியே வெளியிடுகிறான், அதோடு கூட பெரியவன், ரொம்ப பெரியவன் இவன், அதோடு கூட நீலரத்தனம் மாதிரி எப்பேற்பட்ட வசீகரமான அந்த அழகு, அந்த ரத்தனத்தினுடைய அந்த வடிவை தாங்கி இருக்கான் அப்படின்னு சொன்னா, கைமான மதையானை இடர் தீர்த்த கருமுகிலை மணியை அணிகொள் மரதகத்தை, எம்மானை எம்பிரானை ஈசனை என் மனத்துள் அம்மானை அடியேன் அடைந்து உய்ந்து போனேனே. திருமங்கையாழ்வார் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் விஷயமாக அந்த எம்பெருமான்கிட்ட, அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கிற சமயத்தில் அந்த பெருமாளை அப்படி அனுபவிக்கிறார் திருமங்கையாழ்வார். சௌரிராஜ பெருமாள் அந்த ஊர்ல ஒரு ஸ்தலபுராணம் சொல்ற உண்டு. அந்த ஊர் அர்ச்சகர் என்ன பண்ணிட்டார், இந்த பெருமாளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கேசம் வளர்ந்துட்டு இருக்கு, நான் தினப்படி கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த செய்தி ஊர் மொத்தம் பரவித்து ராஜாவுக்கும் அந்த விஷயம், ராஜாவும் கேள்விப்பட்டான் அந்த விஷயத்த. நாளைக்கே வரேன், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டான் ராஜா. இவர் வெறுமை சொல்லியாச்சார் அந்த பட்டர், ஐயோ நான் விளையாட்டா சொன்னது விபரீதமா போச்சே, ராஜா வந்து பார்க்கச்சே இல்லாத போயிட்டுத்தானே சிரச்சேதம் பண்ணுவானேன்னு பயப்படுறார் அந்த அர்ச்சகர். உடனே என்ன பண்ண, ராஜா வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அந்த பெருமாள் மூலவர்கிட்ட போய் அவர் பாதத்தை அப்படியே கட்டிண்டு தலையை புதைச்சு அப்படியே அழறார். நான் இத்தனை நாள் தேவள் திருவாராதனை பண்றதெல்லாம் உண்மையா இருந்தால் பக்தனாகி என்னுடைய வார்த்தையை தேவள் வந்து நிஜமாக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறார். ராஜா வந்துட்டான், கல்பூராரதி ஆட்டம், இதோ பெருமாளுக்கு கேசம் வர வளர்றதாமே பார்க்கணும்னு. அப்படி கல்பூராரதி பண்ணி காமிக்கிச்சு, நிஜமாகவே கேசம் வளர்ந்துருந்தான். ஆக பக்தனுடைய வார்த்தையே மெய்ப்பிச்சான் அந்த சௌரிராஜ பெருமாள், திருக்கண்ணபுரம் பெருமாள். அந்த திருக்கண்ணபுரம் பெருமாளை மங்களாசாசனம் பண்றார் திருமங்கையாழ்வார். கைமான மதையானை இடர் தீர்த்த கருமுகிலை, அந்த கஜேந்திராழ்வானுடைய கஷ்டத்தை தீர்த்தவன், நீலமேகம் மேகம் மாதிரி கருணையை வருஷிப்பவன் அப்படின்னார். அந்த கஜேந்திரவானுக்கு என்ன கஷ்டம், தன் உயிரை காப்பாத்திக்கணும்ன்ற கஷ்டமா அந்த யானைக்கு இல்ல. இன்னைதான் நான் பறித்த இந்த புஷ்பத்தை எம்பெருமான் திருவடியில் சாத்த முடியாது, நான் போயிடுவனோன்ற பயம். கஜேந்திராழ்வானே சொல்றாரு, நாகம் கலைபரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான் ஏவ பாதையோர் அர்ப்பித்தும் தவ. இந்த சரீரத்துக்காக நான் வந்து போராடல, அதை காப்பாத்திக்கணும்னுக்காக நான் போராடல, என்னுடைய தும்பிக்கையில் இருக்கிற இந்த மலரை உன் திருவடியில் சமர்ப்பிக்க முடியாது, போயிடுமோன்ற பயம்தான், அதான் எனக்கு கஷ்டம்ன்றான். அந்த மாதிரியான நிலைமையில கைமான மதையானை இடர் தீர்த்த கருமுகி மைமானமணியை அணிகொள் மரதகத்தை, ஒரு அழகான ஒரு நீலரத்னம் மாதிரியான அந்த வண்ணத்தோடு கூடினவன், மரகதம் மாதிரி இருக்கிறவன், எனக்கு எம்மானவன் எம்பிரானவன் ஈசனவன் என் மனத்தில் அப்படியே குடிகொண்டு இருப்பவன் அவன், அப்படிப்பட்ட அவர் அடியேன் அவனை அடைஞ்சு உய்ந்து போனேன் அப்படின்னு ஆசையாக பாசுரம் விடுறார் திருமங்கையாழ்வார். அப்பேற்பட்ட மாலே மணிவண்ணா அப்படின்றார். அது மாத்திரம் இல்ல, அந்த எம்பெருமானுடைய அந்த தன்மையை நம்முடைய ஆழ்வார்கள் வர்ணிக்கச்ச மற்றொரு இடத்துல கூட அதே மாதிரி நிறைய பாசுரங்கள்ல வர்ணிச்சிருக்கா. ஆனபடினால மாலே மணிவண்ணா அப்படின்னு. ஆக இது அடிய சொல்லச்ச ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் விஷயமாக பாசுரம் பாடச்ச திருமங்கை ஆழ்வார் திருவள்ளூர் எழுநர் பெருமாளை மங்களாசாசனம் பண்றார்.
வந்திருக்கும் மெல்விரராள் பாவை பணிமலராள் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. பந்திருக்கும் மெல்விரராள் பந்த வழியில ஒரு பந்த வச்சிருக்காள், விரல் மெல்லிசா இருக்கு விரல், அழகா அழகு பதுமை அவள். பாவை பனிமலராள் சாட்சாத்து பிராட் பெரிய பிராட்டியார். அவள் ஆசையாக வந்து அந்த எபெருமானுடைய வட்சஸ்தலத்துல திருமார்புல உட்கார்ந்துருக்கா. நீலமேனி மணிவண்ணன் அந்த எபெருமான் எப்படி இருக்கான், நீலமேனி மணிவண்ணன். ஆக திருவள்ளூர் வைத்திய வீரராக பெருமாளை நீலமேனி மணிவண்ணன்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றார். அதே மாதிரி இங்க ஆண்டாளும் மாலே மணிவண்ணா அப்படின்றாளாம். ஆக முதல் மாலே அந்த அன்பே மொத்தம் அப்படியே ஒரு வடிவமாக மாறி அந்த மால் என்பதே அந்த ஆசிரித வியாமோகம் என்பதே அப்படியே ஒரு வடிவெடுத்து நிழலாடுறதாம். அந்த வடிவெடுத்து அப்படியே நிக்கிறதாம். அதுதான் இந்த எம்பெருமான், அவன்தான் இந்த கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கீழ் சொன்ன அந்த வியாமோகம் வடிவிலே நிழலிடுகிறதுன்னு சொல்லி அப்பேற்பட்ட மாலே மணிவண்ணா. ஆஹா கிருஷ்ணா, உன்னுடைய அந்த சௌசீல்யம் இருக்கே, அந்த சௌசீல்யத்தை பார்த்துட்டோமானால் உன்னுடைய அந்த சௌசீல்யத்தோடு கூட உன்னுடையதான அந்த வடிவழகையும் பார்த்தோமானால் காத்துக்கனாலேயும் விட பண்ண முடியாது. உன்னை கொல்லணும் அந்த நினைச்சு கூட அந்த அழகை பார்த்து அவன் மோகிச்சு போடுவான். அப்பேற்பட்ட வடிவழகல்யா கிருஷ்ணா. மாலே மணிவண்ணா அப்படின்னு கூப்பிடுறாளாம். ஆக இந்த பெண்கள் அத்தனை பேருக்கும் ஏற்பட்ட ஒரு மதிமயக்கம் இருக்க அந்த பிச்சுன்னு அந்த மதிமயக்கத்துக்கு காரணமே அந்த கிருஷ்ணனுடைய அழகுதான். அப்பேற்பட்ட அழகோட எம்பெருமான் இருக்கான். இல்லாட்டா இவ்வளவு அழகு அவனுக்கு இல்லாட்டா தாமர புஷ்பத்துல வசிச்சுருக்கிற தாயார் பெரிய பிராட்டியார் அந்த தாமரை மலரை விட்டுட்டு எம்பெருமானுடைய அந்த வட்சஸ்தலத்துல திருமார்பில வந்து எதுக்கு வந்து உட்காரணும். அதுக்கு காரணமே அந்த வடிவழகு தான் அவளை அப்படியே ஈர்த்தது. ஆக மாலே மணிவண்ணா அப்படின்னு ஆசையாக அண்டாள் கூப்பிட்டாள். உடனே கிருஷ்ணன், பெண்களே நான் மாத்திரமா அப்படி அழகா இருக்கேன், நீங்கள்லாம் அழகா இல்லையா, சரி என் அழக வர்ணிச்சது போறோம், நீங்கள் வந்து வந்த காரியம் என்ன அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. உடனே கிருஷ்ணா நாங்கள் இருக்கிறது தானே சொல்றோம், அழகியார் இவ்வுலகம் ஒன்றுக்கும்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அழகியார்னா நீ தானே அந்த அழகோட கூடினவர், அதனால சொன்னோம் கிருஷ்ணா நாங்கள் உன் திருவடிவாரத்தில் விண்ணப்பம் பண்றோம், என்னன்னா வந்த காரியத்தை சொல்றோம். மார்கழி நீராடுவான், நாங்கள் வந்து மார்கழி நீராட்டத்துக்காக வந்திருக்கோம், அதாவது மார்கழி நீராட்டம் இவா மார்கழி மாச நீராட்டம் செய்து அதை அனுஷ்டித்து இந்த நோன்பு அனுஷ்டிச்ச உடனே பெறப்போற பலித்தம் என்ன, எதுக்காக பண்ற, கிருஷ்ணனை அடையணும்ன்றதுக்காக. ஆக சாட்சாத்து அங்கியாக கிருஷ்ணனை எதிரிச்ச இந்த அங்கங்கள் விஷயத்துல இவளுக்கு அப்பேற்பட்ட வேகம் எதற்கு அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் தோணும். ஆனாலும் இவ அந்த சாஸ்திர நெறியில் ஒரு வழிமுறை ஒரு பத்தின்றாலும் இல்லையோ அந்த நெறிப்படி இவள் போறவாள் அப்படினால நாம் இந்த மார்கழி மாசத்துல இந்த மாதிரி ஒரு நோன்பு அந்த பாவனா பிரகர்ஷத்துல அனுகார பத்தியில நாம் இந்த மாதிரி ஒரு நோன்பை நாம் வந்து அனுஷ்டிக்கணும், அதன் அந்த மாதிரி அந்த கர்த்தவியம்னு ஒரு தியா கர்த்தவியம்ன்ற அந்த எண்ணத்தோட நாம் ஆரம்பிச்சிருக்கிற இந்த காரியத்தை அது நாம் அத்தனை பேரும் சாஸ்திர வசியாளனபடினால சாஸ்திரம் சொல்ற நிலைமையில இந்த காரியத்தை நாம் அனுஷ்டிச்சு அதன் பிறகு எம்பெருமான் கிட்ட நாம் அவனுடைய திவ்ய அனுகிரகத்தை பெறணும்னு அதுல இவாளுக்கு வேகம் அப்படினால மார்கழி நீராடுவான் இவா சொல்ற. அந்த மார்கழி நீராட்டத்துக்கு தேவையான உபகரணங்களை எல்லாம் நாங்கள் வேண்டி வந்தோம் கிருஷ்ணான்னு சொன்ன
உடனே கிருஷ்ணன் சொன்னான், இது என்ன இந்த மார்கழி நீராட்டம்ங்க, எனக்கு ஒன்றும் புரியல, இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா அல்லது தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கா, புரியாது இருக்கு, எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு கேட்குறான் கிருஷ்ணன். ஜோதிஷ்டோமேன சொர்க்கமோ யஜேதான்னு கர்மகாண்டத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு மீமாம்சா சாஸ்திரத்தில். சொர்க்கத்துக்கு போகணும்னு யாருக்கு ஆசை இருக்கோ அவன் ஜோதிஷ்டோமம்ன்ற ஒரு யாகத்தை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி எங்கேயாவது விதி வாக்கியங்கள் ஏதாவது உண்டா தர்மசாஸ்திரங்கள்ல? எங்கேயாவது மார்க்க சீரிஷ ஸ்நானம்னு எங்கேயா இருக்கா? அல்லது ஆத்மா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியான்னு பிருகதாரண்யக உபனிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு. இந்த பரமாத்மா சிரவண மனன தியான தரிசனங்களுக்கு விஷயமாக தகுந்தவன் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்றது. ஆக இந்த பரமாத்மாவை நாம் எப்படி சாட்சாத்கரிக்க முடியும்னா, அவன் விஷயமான நல்ல விஷயங்களை கேட்டுட்டே இருந்தமானா, இடைவிடாமல் கேட்டுட்டே இருந்தா, அவனுடைய சாட்சாத்காரத்தை ஒரு நாள் நாம் கட்டாயம் பெறலாம். அவனுடைய சிந்தனத்தோட அவனை பத்தியே நினைவு, அப்படி அவனை மரணம் பண்ணிட்டு இருந்தாலும், அவனை தியானம் பண்ணிட்டு இருந்தாலும், அல்லது நம்முடைய அதிர்ஷ்டாயத்தமாக நம்முடைய ஒரு பலத்தினால அவனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான கையாண்டுதான் அந்த எம்பெருமானை நாம் பெற முடியும்லாம் சாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி மார்கழி நீராட்டம்னு தனியா இங்கயா சொல்றா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கிறானா? அப்ப இவா சொல்ற மேலையார் செய்வனகள், இது வந்து எல்லாத்துக்கும் சாஸ்திரத்துல வேதத்துல இருக்கா தர்மசாஸ்திரத்துக்கா கேட்க முடியாது கிருஷ்ணா. என்ன இது? பெரியவாள் வந்து அவ அனுசா அவளுடைய அனுஷ்டானத்துல இது இருக்கு, அதை வச்சு நாங்கள் வந்து அனுஷ்டிக்க ஆரம்பிச்சோம், செய்ய ஆரம்பிச்சோம். என்ன ஆபஸ்தம்ப தர்மசூத்திரம்னு ஒன்னு இருக்கு, ஆபஸ்தம்ப மகர்ஷி எழுதின தர்மசாஸ்திர கிரந்தம். அந்த ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்துல ஆபஸ்தம்ப மகர்ஷி என்ன சொல்றாருன்னா, தர்மஜ்ஞ சமயா பிரமாணம் வேதாச்சான்றார். தர்மம் தெரிந்த பெரியவாள் இருக்காளே, அவள் எதை எதை அனுஷ்டானம் பண்றாளோ அதெல்லாம் கூட நமக்கு பிரமாணமாக அமையும், வேதங்களும் நமக்கு பிரமாணமாக அமையும் அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்றார். ஆனா அப்படின்னால பெரியவா அனுஷ்டிச்சிருக்கா, நாங்களும் அனுஷ்டிக்கிறோம், மேலையார் செய்வனர்கள் அப்படின்ற ஆண்டாள். பெரியவா எங்க அனுஷ்டிச்சிருக்கான்னா, இதுக்கு முன்னாடியே காத்தியாயனி விரதம்னு ஸ்ரீபாகவதத்துல சொல்லப்பட்ட அந்த கிருஷ்ணனை திரும்பவும் பெற வேணும்ன்றதுக்காக கோபிகா ஸ்திரீகள்லாம் ஒரு விரதத்தை அனுஷ்டிச்சா மாதிரி, இவாளும் அந்த கோபிகா ஸ்திரீகள் மாதிரி தங்களை ஆக்கிக்கொண்டு ஆண்டாள் முதலானவர்கள் இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறார். ஆனா அப்படின்னா இவா ஆரம்பிக்கிறதுக்கு காரணம், அதுக்கு ஒரு யாராவது முன்னாடி ஆரம்பிச்சிருக்காளான்னா, அதுக்கு ஸ்ரீபாகவதத்துல பிரமாணம் இருக்கிறபடினால மேலையார் செய்வனகள் என்றாள் ஆண்டாள். அது மாத்திரமில்ல, பெரியவாள் எந்த வழி நமக்கு காட்டி தந்தாலோ அந்த வழி அதுவும் தர்மசாஸ்திரத்தின் கீழே வரும்னு வேதம் சொல்றது. அத எதிதே கர்ம விசிகித்சாவாமிருத்த விசிகித்சாவாஸ்யாது யதாதே தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதாஹ அப்படின்னு வேதம் சொல்றபடினால அவ எப்படி இருந்தாளோ, யதாதே தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதாஹ, பெரியவா எப்படி இருந்தாளோ அதே மாதிரி நாமும் இருக்க கடவுது இருக்க வேண்டியதுன்ட்டா. ஆக பெரியவாடைய அந்த ஆச்சரணம் கூட அவ அனுஷ்டிச்ச அது கூட நமக்கு பிரமாணமாக அமையும். எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டஹ தத்ததேவ இதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ் ததனுவர்த்ததேன்னு கீதாச்சாரியன் கீதையில சொல்றான். அதபடினால பெரியவாள் ஆச்சரிக்கிறதெல்லாம் நமக்கு பிரமாணமாக அமையும் அப்படின்னு சொன்னாளாம். ஆக அது மாத்திரம் இல்ல கிருஷ்ணா, விஸ்வாமித்திரர் சொன்னார், கண்டு மகர்ஷி சொன்னார்லாம் அந்த விஷயம்லாம் தெரிஞ்சின்றா அந்த கபோத்தம் அந்த புறா சரணம்னு வந்த அந்த வேடனுக்கு அபயம் கொடுத்ததே, தான் இருக்க இடத்துல மரத்தின் கீழ் அவன் நின்று அவன் பசியை ஆற்றி தன் உயிரையே அவனுக்கு கொடுத்தத, அது அந்த சரணாகதி விஷயமாக யார்கிட்ட போய் எங்க படிச்சுது,
யாருடைய உபதேசத்தை கேட்டுது? விஸ்வாமித்தருடைய உபதேசத்தை கேட்டுதா, அல்லது கண்டு மகர்ஷியினுடைய உபதேசத்தை கேட்டுதா அப்படின்னு சுவாரஸ்யமாக பூர்வாச்சாரியால் இங்க சொல்ற. ஆக அனுஷ்டானம் தான் பிரமாணம். மேலையார் செய்வனகள், கிருஷ்ணா நாங்கள் பசு மேய்க்கிற ஜாதியில பிறந்தவா, எங்களை போய் மேய்க்கும் ஜாதியினருக்கு வேறு என்ன தெரியும் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டாலாம். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீல். அதாவது கபோதோபாக்கியானம் ராமாயணத்தில் ரொம்ப பிரசித்தமானது, விபீஷண சரணாகதி நடக்கிற சமயத்தில் சொல்லப்பட்ட விஷயம். ஆண் பெண் ரெண்டு புறா ஒரு மரத்தில் உட்காண்டிருக்கு. ஒரு வேடன் வந்து ஆண் புறாவை அடிச்சு எடுத்து போயிடுறான். பெண் புறா கதர்றது, தன் நாயகனை பறிகொடுத்து கதர்றது. மறுநாள் அதே வேடன் அதே மரத்துங்கீழே வந்து நிற்கிறான். பறவைகளுக்கெல்லாம் மரம் வீடு மாதிரி, நம் வீட்டுக்கு வந்த விருந்தாளின்னு நினைச்சுட்டு அந்த புறா, பெண் புறா, நேத்தி தினம் நம் கணவனை கொன்றவன் இவன் தெரிஞ்சிருந்து கூட சரணம்னு வந்தவனை நாம் காப்பாற்றணும், அவனுக்கு ஒத்தாசை பண்ணணும்ன்ற நிலைமையில அவன் நிக்கச்ச ஒரே குளிர்றது அவனுக்கு. ஐயோ குளிரால் வாடுகிறானேன்னு அங்கங்கேந்து தன் அழகுனால காஞ்சி போன குச்சிகள் எல்லாம் கொண்டு வந்து அவன் எதிர அப்படி அடிவோ பக்கத்தில் போட்டு, எங்கேந்தோ ஒரு நெருப்பு இதை கொண்டு வந்து அதில் போட்டு ஒரு நெருப்பை மூட்டி அவனை குளிர்கால காய பண்ணித்து குளிர் விட்டு போச்சு அவனுக்கு. குளிர் தீர்ந்த உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சு கொடுத்தான், அவனுடைய முகமே காட்டித்தரது. உடனே அந்த புறா பண்ணித்தான் அந்த நெருப்புலேயே விழுந்து பக்குவமான மாம்சமாக மாறித்தான், அவனுடைய பசியையும் தீர்த்து வச்சுதான். இது கபோதோபாக்கியானம் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா கிருஷ்ணா? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. பெரியவா அனுஷ்டிச்சா நாங்களும் அனுஷ்டிக்கிறோம். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். கிருஷ்ணா இந்த சமயத்தில் நாங்கள் எதை எதை அபேட்சிச்சு வந்தோம்ன்றத நீ நிஜமா கேட்கறதா இருந்தா நாங்கள் சொல்றோம் அப்படின்ற ஐவா. ஏன்னா கிருஷ்ணனுடைய பார்வை இவாள தலையிலேருந்து கீழ் வரையில் அப்படியே பார்த்துட்டே இருக்கானான். ஏன்னா இவாளுக்கு ஞானம் இருக்கா, இவாளுக்கு பக்தி இருக்கா, இவாளுக்கு வைராக்கியம் இருக்கான்னு பார்க்கறானாம். இது தத்துவ உள்ள இருக்கக்கூடிய தத்துவார்த்தம். ஆனபடினால கிருஷ்ணா இதை கொஞ்சம் காது கொடுத்து கேள். வேண்டுவன கேட்டியேல். கிருஷ்ணன் இவா பார்க்கச்சு இவாளுடைய அழகான அந்த கண் அழக பார்க்கிறானாம். ஆஹா, எப்பேற்பட்ட கண்ணுன்ற கண் அழக பார்க்கிறான்னா அந்த கண்ணை பார்ப்பதற்கு உள்ள அர்த்தம் என்னன்னா இவாளுக்கு ஞான பரிபூர்த்தி இருக்கான்னு பார்க்கிறானாம். அதே மாதிரி இவாளுக்கு பக்தி இருக்கான்னு பார்க்கிறானாம். அதே மாதிரி இவாளுடைய வயிற்று பக்கம் நடு இடையே அவன் பார்க்கிறான்னா இவாளுக்கு வைராக்கியம் இருக்கான்றத பார்க்கிறானாம். ஆக அப்படி பார்த்த உடனே அப்படிலாம் பார்க்க வேணாம் கிருஷ்ணா, நாங்கள் விஜயாபனம் பண்றோம், அது நீ கட்டாயம் கேட்கணும். வேண்டுவன கேட்டியேல். அந்நீதனம் ராமாவதார காலத்துல அனுமன் வந்து நின்ற உடனே அவர் விண்ணப்பம் பண்ற சமயத்துல என்ன ஆசையா நீ கேட்டாய்? மதுரா மதுராலாப்பா கிமாக மம பாமினி மத்விஹீனா வராரோகா ஹனுமன் கதையஸ்வமே அப்படி சொல்லி நீ கேட்டேயே, அந்த மாதிரி நாங்க சொல்றத நீ கேட்கணும். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, இந்த பூமியெல்லாம் நடுங்கும்படி சப்தத்தை உடைய ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பால் அன்ன வண்ணத்து பால் மாதிரி விழவிழல் இருக்கிற உன் பாஞ்ச சன்னியமே, உன் திருக்கரத்தில் பிரகாசிக்கிற அந்த பாஞ்சஜன்யம்ன்ற அந்த சங்காழ்வான் மாதிரி போல் வன சங்கங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சங்கங்கள் எங்களுக்கு வேணும். இந்த விரதத்தை நாங்கள் அனுஷ்டிக்கிற சமயத்தில் சங்கை ஊதிக்கொண்டே நாங்கள் செல்லணும், அதுக்கு சங்குகள் நிறைய வேணும் எங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாளாம். ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன கடல் மன்னர் கலங்க சங்கம் வாய் வைத்தான் அப்படின்னு திருநறையூர் பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் சொன்ன மாதிரி கழல் மன்னர் கலங்க அந்த விரோத பாவத்தோடு கூடின துரியோதனாதிகள் அவ அத்தனை பேரும் கலக்கமடையக்கூடிய அளவுக்கு சங்கை எடுத்து வாய் வைத்து ஊதினான். சகோஷ்டோ சகோஷோ தர்தராஷ்டிராணாம் ஹிருதயானி யதாரயத்துன்னு கீதையில் சொன்ன மாதிரி திருதராஷ்டிர புத்திராவுடைய ஹிருதயத்தையே
பிளக்கும்படி இருந்ததாம் அந்த சங்கத்வனி. ஆக அனுகூலமா இருக்கவாளுக்கு இதே சங்கத்வனி அப்படியே சந்தோஷத்தை நல்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஆக பற்றார் நடுங்க பாஞ்சஜன்யத்தை வாய் வைத்த போரேறேன்னர் பெரியாழ்வார். ஆக அவளுடைய இதயத்தை எல்லாம் அப்படியே அவ அத்தனை பேர் நடுங்கக்கூடிய அளவுக்கு அந்த சங்கத்வனி இருக்குமா? பூங்கல் திருமுகத்து மடுத்தூதிய சங்கோலியும், நாச்சியார் நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் சொன்ன மாதிரி அந்த சங்கோலி ருக்மணி பிராட்டி போன்ற இருக்கவாளுக்கெல்லாம் சந்தோஷத்தை உண்டு பண்ணியதான், ரெண்டும் உண்டு. ஆக ருக்மணி பிராட்டியையும் சீதையையும் வாழ்விக்கும், சிலரை அந்த பிரதிகூலரை நடுங்க செய்யும், ரெண்டும் உண்டு இந்த சங்குக்கு. பாலன்ன வண்ணத்து பால் போன்ற அந்த வெள்ளை வெளையேன்னு இருக்கக்கூடிய அந்த நிறத்தோடு கூடின சங்கங்கள் எங்களுக்கு நிறைய வேணும். உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள், அந்த சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி, நாச்சியார் திருமொழியில் சொன்ன மாதிரி உன் பாஞ்சஜன்யமா இருக்கிற அந்த சங்குகள் எங்களுக்கு வேணும். சங்கரையா உன் செல்வம் சால அழகியதேன்னு சொல்லி, உன்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம்லாம் சொல்லி, எந்த பாஞ்சஜன்யத்தை ஆசையா இவாள்லாம் ஒரு பத்து பாட்டு கொண்டு ஆண்டாள் பாடினாளோ அப்பேற்பட்ட அந்த பாஞ்சஜன்யம் மாதிரி இருக்கக்கூடிய சங்குகள் ஓண்டும். அந்த சங்கு ஓணும், அது எப்படி இருக்கணும் சங்குன்னா, போய்ப்பாடுடையனவே, அது வாய் வச்சு ஊதற்கு ஊதக்கூடிய அந்த இடம் இருக்கு, அது கொஞ்சம் விசாலமா இருக்கணும், பெரிய இடமுடைய அந்த சங்கங்கள் எங்களுக்கு ஓணும் கேட்கிறாளாம். போய்ப்பாடுடையனவே, போய்ப்பாடுன்னா புகழ்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆக புகழுடைய புகழ் பெற்ற சங்குகள்னா ருக்மணி பிராட்டி போன்றவாளுக்கு ஒத்தாசை பண்ணி தோல்வியோ, அதனால அதுக்கு ஒரு புகழ் ஏற்பட்டதாம். ஆக போய்ப்பாடுடையனவே சாலப்பெரும் பறையே, மிக பெரியதான அந்த வாத்தியம் பறை என்கிற வாத்தியம் ஒண்ணு. ஜயவு துரிய பிரணாதேன பெரீனாஞ்ச மகாஸ்வனைஹி அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த பேரிகைகளுடைய அந்த பேரொளி பேரொழியோடு கூடினதுன்னு அங்க அதோட அப்படி வாசிச்சுட்டே போனார் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஆக சால பெரும் பறையே, அந்த பறையின்ற வாத்தியம் எங்களுக்கு ஓணும். பல்லாண்டு இசைப்பாரே, திருப்பல்லாண்டு பாடுறதுக்கு அத்தியாபக சுவாமிகள், திவ்ய பிரபந்தம் தெரிந்த அத்தியாபக சுவாமிகள் ஓணும். கோல விளக்கே, அழகிய விளக்கு மங்கள தீபம் எங்களுக்கு ஓணும். கொடியே, கோஷ்டிக்கு முன்னாடி பிடிச்சுன்னு போறதுக்காக கொடி எங்களுக்கு ஓணும். விதானமே, அதே மாதிரி நாங்க புறப்பட்டு போச்ச எங்க தலைமையில பணி விழாமல் இருக்கிறதுக்காக மேல்கட்டு வஸ்திரம் எங்களுக்கு ஓணும். கொடியே விதானமே, ஆலி நிலையாய் அருளேலோ ரெம்பாவாய், இத்தனை எங்களுக்கு ஓணும். ஆலல கிருஷ்ணா, கிருஷ்ணா எங்களுக்கு ஓணும்னு கேக்குறா இவா. கிருஷ்ணன் என்ன பண்ணார், உங்களுக்கு என்னென்ன ஓணும், சங்கு ஓணுங்க, அந்த சங்குல எங்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு சங்கு, அதை வேணா உங்களுக்கு கொடுக்குறேன் வச்சுக்குங்க. அதே மாதிரி பறையின்னு ஒரு வாத்தியம் ஓணும்னு கேட்டங்க, எங்காத்து அந்த பறை வாத்தியம் கட்டப்பட்டிருக்கு, ஓணும்னு அந்த வாத்தியத்தை கூட வாங்கி எடுத்து போங்க. பல்லாண்டு பாடுறதுக்கு அத்தியாபக சுவாமிகள் ஓணும்னு, உங்க அப்பா தானே பல்லாண்டு பாடினவரே, அதனால பெரியாழ்வாரே ஆழ்ச்சிக்குங்கோ. கோல விளக்கேன்னுங்க, விளக்குமாறு இருக்கிற என் நப்பிண்ணை பிராட்டி ஆழ்ச்சிக்குங்கோ. கொடியேன்னு கூப்பிட்டங்க, கொடி ஓணும்னு கேட்டங்க. கொடியாக கருடாழ்வான் இருக்கிற அப்படின்னால கருடாழ்வானை அமுச்சு வைக்கிறேன். விதானமே, மேல் கட்டு துணி ஓணும்னு கேட்கிறங்க. பலவிதமாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் ஆதிசேஷனுக்கு உண்டு. ஆக ஆதிசேஷனை கொடுக்குறேன்னா ஆதிசேஷன் போகமாட்டேன்றாராம் பெருமாளை விட்டு. மேல்கட்டிக்கு திருவனந்தாழ்வானை போக சொன்னான் கிருஷ்ணன், அவர் மாட்டேன்றார். ஏன்னா திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன் யாரு, அவர் தானே இளைய பெருமாளாக ராமாவதார காலத்தில் லட்சுமணனாக அவதாரம் பண்ணவர். ராமன் வந்து நீ காட்டுக்கு வரவாண்டான் லட்சுமணான்னு சொன்ன உடனே அவன் நான் கட்டாயம் வந்துதான் தீருவேன், நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லச்ச, நச்ச சீதா துயாவீனா நச்சாகமபி ராகவ முகூர்த்தமிக ஜீவாவோ ஜலான்மத்யாதிவோ திருத்தவும் சொல்லி, தண்ணீர்லேருந்து எடுத்து தரையில போட்ட மீன்கள் மாதிரி நாங்க உடனே செத்து போடுவோம் நானும் மதினி சீதா பிராட்டியும், என்ன உன்னை விட்டு நாங்க பிரிய மாட்டோம்னு நானும் வருவேன்னு அவன் வந்த மாதிரி அந்த எம்பெருமானை விட்டு பிரிய மாட்டான் திருவனந்தாழ்வான். ஆனபடினால அவன் போக மாட்டேன்னதுனால
இப்ப என்ன பண்ணாரா, அந்த என்னுடைய வஸ்திரத்தை கொடுத்துறேன், அந்த வஸ்திரத்தை மேல் மேல்கட்டாக நீங்க எடுத்துக்கோங்கோ. பீதக வண்ண ஆடை கொண்டு என் வாட்டம் தனியே வீசுகிறேன், இதே ஆண்டாள் நாச்சியார் திருமொழி சொல்றா. அந்த பீதக வண்ண ஆடையை கொடுக்கிறேன் எடுத்துக்கோ. நானா கிருஷ்ணன் எங்கிட்ட ஒண்ணும் இல்லையா, உடனே இவா சொல்ற ஆலிநிலையாய் மகாப்பிரளயம் ஏற்பட்ட சமயத்துல சிறியதொரு வடிவை கொண்டு சர்வலோகத்தையும் சின்ன வயசுல வச்சுண்டு ஆலன் தளிரில் கண் வளர்ந்த உனக்கு முடியாததுதான் உண்டா கிருஷ்ணா? பிரம்மாண்ட மண்டலமபூத் உதரைக தேசேன்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல. அந்த மாதிரி உன்னுடைய உதரத்துல ஏகதேசத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு இருப்பையே, அப்பேற்பட்ட அந்த சாமர்த்தியம் வாய்க்க பெற்றவன் நீ, உன்னால் முடியாதது உண்டா கிருஷ்ணா? ஆலிநிலையாய் அப்படின்றாளாம் ஆண்டாள். ஆக யசோதை பிராட்டி கிருஷ்ணனை தொட்டில்ல, அவன் தொட்டில்ல பண்ற அந்த வியாபாரம் எல்லாத்தையும் அந்த ஆல இலையில படுத்துட்ட பாலகிருஷ்ணனே பண்ணானான். அந்த சின்ன இலையிலையும் கையை காலை அப்படி நீட்டுறது, அது மடக்கிக்கிறது, உருக்கடிச்சு படுக்கிறது, எல்லா வியாபாரங்களையும் பண்ணானான். ஞாலம் ஞாலம் போனகம் பற்றி ஓர் முத்தா உருவாகி ஆளிலையும் வசம் செய்யும் அம்மானேன்னு திருவாய்மொழி எட்டாம்பத்துல நம்மாழ்வார் சாதிக்கிச்சு. அங்க வியாக்கியானத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உணவுக்கு ஈடாக இடம் பலம் கொள்ளும் யசோதை பிராட்டி தொட்டிலில் பண்ணும் வியாபாரமெல்லாம் பண்ணுமாயிற்று அதுக்குள்ளேன்னு நம் பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக வியாக்கியானம் பண்ணார். ஆலிநிலையாய் அப்படின்றாளாம். என்ன எம்பெருமான் எப்பேற்பட்டவன்? வடபத்திர சாயியாச்சு அவன். காலை எழுந்திருந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மைமைகளோ சோலைமலை பெருமான் துவராபதி எம்பெருமான் ஆலின் இலை பெருமான் அவன் வார்த்தை உரைக்கின்றதே. நாச்சியார் திருமாளிகை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுடைய திருமாளிகையில அவ வாசல்ல இருக்கிற அந்த மாதவி பந்தல்ல நிறைய குருவிகள்லாம் இருக்கான். அந்த குருவிகள் கார்த்தால வேளை எழுந்திருந்த உடனேயே எம்பெருமானுடைய பேர்களையே சொல்லி அது சப்தம் போடுறதாம். அந்த மருள்ற ராகத்தோடு கூடின ஒரு இசை இசைக்கிறதாம் அந்த கரிய குருவி கணங்கள் குருவிகள்லாம். எப்படி இசைக்கின்றன? சோலைமலை பெருமான்றதான், திருமாலிருஞ்சோலை பெருமாள்னு சொல்றதான். இன்னொரு சமயம் துவாரகாபதினு சொல்றதான், துவாரகாநாதன் சொல்றதான். இன்னொரு தரம் வடபத்திர சாயின்னு சொல்றதான். ஆக அவன் வார்த்தை உரைக்கின்றதே, சொல்றது யாரு? குருவி கணங்கள். அந்த குருவியை பத்தி சொல்லச்ச கரிய குருவி, குருவினால கருப்பாதான் இருக்கும். கரியன்னு ஏன் சொன்னா, நாங்க வியாக்கியானத்துல இவாள் எப்பவுமே கிருஷ்ணன் நினைவா இருக்கிறபடினால அந்த குருவியையும் கிருஷ்ணனாகவே பாக்குறாவா, கருப்புன்னு கரிய குருவி கணங்கள்னு சொல்றாளாம். அந்த மாதிரி இவாளுக்கு அந்த ஆளிலை எம்பெருமானை இதே ஆண்டாள் ஆச்சரியமாக நாசியார் திருமொழியில சொன்னபடினால அதே மாதிரி பாலனாய் ஏழுலகுண்டு பரிவின்றி ஆளிலை அன்னவசம் செய்யும் அன்னலார் தாளினை மேலணி தன்னந்துழாய் என்றே மாலுமால் வல்வினையேன் மடவல்லியே. தாய்ப்பாசுரம் பராங்குசனாயி, அதாவது நம்மாழ்வார் நாயிகாபாவத்தை எடுத்துட்டார். அவருடைய திருத்தாயார் சொல்ற மாதிரி பாசுரம், எம் பொன் பராங்குசனாயகி, என்னால் நிறைவேற்றி தர முடியாத ஒரு கோரிக்கையை என்கிட்ட வைக்கிறாவோ. அந்த பிரளயம் வந்த சமயத்துல வடபத்திர சாயி அவனுடைய திருவடியில சாத்தின திருத்துறாய் மாலை எனக்கு ஓணும்னு கேட்கறா, என்னால எப்படி கொண்டு வந்து தர முடியும்? திருத்தாயார் கேட்கிற மாதிரி பாசுரம், திரும சுவாமி நம்மாழ்வார் அருளி செஞ்ச பாசுரம். அங்க ஆளிலை அன்னவசம் செய்யும் அன்னலார் அப்படின்னு ஆச்சரியமாக நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அப்பேற்பட்ட ஆளிநிலையாய் அப்படின்றாளாம். ஆக எம்பெருமான் அந்த ஆளிநிலை ஆளின் இலை பெருமானுக்கு அகடித கடனா சாமர்த்தியம் என்பதானது உண்டு. ஆக ஆளின் மேலோர் இளந்தரிலில் கண்வளரும் ஈசன் தன்னைன்னு திருக்கோவலூர் பாசுரத்துல திருமங்கையாழ்வார் அழகா அனுபவிக்கிறார். இங்க இந்த ஆலை இலைன்றது யாருன்னு கேட்டா, ஏதோ நம்ம ஆலை இலை நினைச்சுக்க வேண்டாம். மகாபாரதம் சொல்றது அந்த ஆலை இலை சாட்சாத் ஆதிசேஷன் சொல்றது. கதம் துவயம் சிசுஷேதே லோகே நாசமுபாகதே சாகாயாம் வடவிருட்சஸ்ய பல்லவேது சுசிஸ்மிதா. அப்படி இந்த குழந்தை எப்படி
அந்த லோகமெல்லாம் நாசமடைஞ்ச உடனே இந்த சின்ன வடப விருஷத்துல இருக்கிற அந்த அந்த இலையில எப்படி இந்த குழந்தை அப்படி படுத்துட்டு இருக்குன்னா, அது சாட்சாத் ஆதிசேஷன் தாங்கிறான். சஹஸ்ரவதனோ தேவா பணாமணி ச ஏவ வடவர்க்ஷோ அபூத் அனந்தோ அத்புத ரூபவான். அப்படின்னால ஆயிரம் தலை படைத்த ஆதிசேஷனே, ஆயிரம் அந்த பணாமணிகளோடு அப்படியே பிரகாசிக்கின்ற அந்த ஆதிசேஷனே இங்க ஆலய மரமாக ஆயிட்டானாம். அந்த ஆலயல சாட்சாத் ஆதிசேஷனே அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. அத உய்ய உலகு படைத்துண்ட மணிவயிரா உழிதோர் உழிபல ஆளிலகதன் மேல் பைய உலோகு துயில் கொண்ட பரம்பரனே. பெரியாழ்வார் ஆச்சரியமாக பாசுரமிடுகிறார். அப்பேற்பட்ட அந்த சர்மேஸ்வரன் ஆலத்தி நிலையான் மேலனை மேலான் நீலக்கடலுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான். இதே பெரியாழ்வார் மற்றொரு இடத்துல அதே மாதிரி பாடினார். அது மாத்திரமில்ல, நிலவோடு வெயில் நிலவிடு சுடரும் உலகமும் உயிர்களும் உண்டருகால் கலை தரு குழவியின் உருவினையாய் அலைகடல் ஆளிலை வளர்ந்தவனே. ஆண்டாய் உன்னை காண்பதோர் அருளன கருளியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணவர் மேயவனே. உப்புலியப்பன மங்களாசாசனம் பண்ற சமயத்து திருமங்கையாழ்வார் வடபத்திர சாயியாக உப்புலியப்பனை வர்ணிக்கிறார். ஆக இந்த நல்ல நாள்ல நாம் உப்புலியப்பனையும் செவிச்சுப்போம். ஆக மாலே மணிவண்ணா ஆலி நிலையாய் அருளேலோரெம்பாவாய். ஆக உன்னால் முடியாதது ஒண்ணு உண்டா கிருஷ்ணா, நீ வந்து வடபத்திர சாயி, நீ அந்த வடபத்திர சாயியாக இருந்து உலகத்தையெல்லாம் உன் சின்ன வயசுல அடக்கி ஆண்ட உன்னால் முடியாததுன்னு ஒண்ணு உண்டா, ஆன அப்படின்னால உங்கிட்டதான் நாங்க பிரார்த்திக்க முடியும் அப்படின்னு ஆசையாக கிருஷ்ணரிடம் அவ பிரார்த்தனை பண்றாள். ஆச்சரியமான பாசுரம் மாலே மணிவண்ணான்ற இந்த பாசுரம். ஆக கிருஷ்ணன் நினைச்சாலே அவனுடைய அந்த வடிவழகு அப்படியே அவளை ஈர்த்து மாலே மணிவண்ணான்னு அவனை கூப்பிடும்படி பண்ணித்து, இதன் விஜாபிச்ச சுவாமி தேசிகன் கோபால விம்சதியில அதராயுத சாருவம்ச நாளாக மகுடாரம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்கல் நீலாக பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணேன்னு என்னுடைய கடைசி அந்த நினைவு எம்பெருமானுடைய தன்னடி சோதிக்கு நான் கிளம்புற சமயத்துல எம்பெருமானுடைய திருவடி வாரத்தை நான் சேர கடைசி அந்த க்ஷணத்துல அந்த ஸ்ரீகிருஷ்ணனாக வேணுகோபாலனாக எனக்கு காட்சி தரணும்னு அந்த படிவழகளை ஆசைப்பட்டு சுவாமி தேசிகன் கோபால விம்சத்தில அந்த மாதிரி பாடுறார். அப்பேற்பட்ட அந்த அழகான திருமேனி, அந்த மாலேன்னு ஆண்டாள் ஆசை தீர கூப்பிடக்கூடிய அந்த திருமேனி. இது சொல்லச்ச இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எம்பெருமானுடைய திருமேனி நீல நிறம், அவன் திருத்துழாய் மாலை அணிஞ்சிருக்கிறான் அது பச்சை நிறம். பிராட்டி திருக்கண்களாலேயே பெருமாளை பார்த்துட்டு இருக்கா அது நீல நிறம். இவையெல்லாம் சேர்த்து ஒரே கருப்பா தென்படுறதாம். அத்திகிரி மலையில இருக்கிற தேவ பெருமாள் வரதராஜன் அப்படி காட்சி தருகிறாராம். சுவாமி தேசிகன் ஹம்சத்தை பார்த்து சொல்ற ஹம்ச சந்தேசத்துல மா பைஷீஹி துவம் மரக்கத சிலா மேச்சகம். ஆக நீ அதை பார்த்துட்டு பயந்துராத, அந்த மாதிரி பெருமாள் சேவை தருவார், நீ பார்த்துட்டு பயந்துராதன்னு ஹம்ச சந்தேசத்துல சுவாமி சாதிக்கிறார். அப்பேற்பட்ட நிலைமையில எல்லாரையும் அந்த வடிவழகு அப்படி பாடாப்படுத்துறபடினால எம்பெருமான் அப்பேற்பட்ட ஸ்ரீகிருஷ்ணன் அப்பேற்பட்ட வடிவழகோடு கூடினவன். அப்படிப்பட்ட பெருமாளே மாலையே மணிவண்ணான்னு ஆசையாக ஆண்டாள் அனுபவிச்ச இந்த அத்தியாச்சரியமான பாசுரார்த்தத்தை இன்னும் நாம் அனுபவிச்சோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.